வணக்கம். மற்றொரு உண்மை நலசன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ரணிலின் பேச்சில் ஏமாற்றம் அடையும் தமிழர்கள், மீண்டும் சீண்டப்படும் சிங்களவர்கள், இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் உண்மை நலசன் நிகழ்ச்சியில் நாம் ஆராய போகின்றோம். ரணில் ஜனாதிபதியாகி பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தார். தமிழர்கள் சிங்களவர்கள் என அனைவரின் வாயிலும் சர்க்கரையை தடவி விட்டுள்ள ரணில் மீண்டும் ஒரு முறை மக்களை ஏமாற்ற திட்டமிட்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பொருளாதாரம் என்பதை முன்னிறுத்தி ரணிலை அக்ராசனத்தில் ஏற்றிவிட்டனர் மொட்டு கட்சியினர். அதனை சரியாக கொண்டு நடத்த முன்னர் இனப்பிரச்சனையை தூக்கி தனது தலையில் வைத்தார் ரணில். இப்போது இரண்டு விடயத்தில் இருந்தும் தப்பிக்க முடியாமல் சனீஸ்வரர் தொற்றிவிட்டார். சனி மாற்றத்தில் ரணிலுக்கு ஏதோ ஒரு ஆபத்தான மாற்றம் காத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆபத்தான சனி மாற்றத்துல ரணிலுக்கு கண்டக சனி பிடித்து விட்டது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் கழுத்தை நெரிக்கும் சனியே கண்டக சனி. இப்போது ரணிலுக்கு அதுவாக கூட இருக்கலாம். காரணம், 60 வருட பிரச்சனைக்கு 60 நாட்களில் தீர்வினை காண விளைந்த ரணில் அது பற்றி சிந்திப்பதற்கு முன்னர் நாட்கள் கடந்து விட்டன. இன்னும் இருப்பது 25 நாட்கள் கூட இல்லை. அதற்குள் இனப்பிரச்சனைக்கு தீர்வினை கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை எவரிடமும் இல்லை. இந்த நிலையில் தான் ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமான 2023ஆம் ஆண்டுக்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வில் ரணில் அரசாங்கத்துக்கு வகுப்பெடுத்தார் சுமந்திரன். 75வது சுதந்திர தினத்துக்கு முன் இனப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிடலாம் என்பதில் சந்தேகத்துடன் தான் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றோம். பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன்னர் தீர்வு காண்பதாக அரசு கூறுகின்றது. இந்த கால எல்லைக்குள் இனப்பிரச்சனைகளுக்கான தீர்வை அரசு வழங்காது என்பது தெரியும். எம்மையும் தமிழ் மக்களையும் ஏமாற்ற முயன்றால் தமிழ் மக்களை ஒன்று திரட்டி பல வழிகளில் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்ற எச்சரிக்கையினை விடுத்திருக்கின்றார் சுமந்திரன். இதனை ஒரு எச்சரிக்கையாக அரசும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார். கடந்த நவம்பர் மாதம் இடம்பெற்ற 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டில் புரியோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு 75வது சுதந்திர தினத்துக்கு முன்னர் தீர்வு காண்பதற்கு குறிப்பிட்டிருந்தார். சபையில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்களின் இணக்கத்தினை பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி சர்வகட்சி தலைவர்கள் கூட்டம் நடத்தப்பட்டு இருந்தது. இந்த கூட்டத்தில் அரசியல் தரப்பினர் முற்போக்கான சில சிறந்த விடயங்களை முன்வைத்திருந்தனர். பல ஆண்டு காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், அதேபோல காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதிகாணி விடுவிப்பு உள்ளிட்ட பல விடயங்களை அவர்கள் முன்வைத்திருந்தனர். ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற சர்வகட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பல ஆண்டு காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் சிறை கைதிகள் விடுதலை, அதேபோன்று காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதிகாணி விடுவிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற சர்வகட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பல விடயங்களை அவர்கள் முன்வைத்திருந்தனர். அரசியல் தீர்வு ஊடாக நாட்டில் நல்லிணக்கத்தை ஸ்தாபிப்பது தொடர்பில் எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி அதாவது சுதந்திர தினத்துக்கு முன்னர் அறிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருந்தார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான அரசியல் தீர்வை கோருகின்றோம். அரசியல் தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையை எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. சமஷ்டி அடிப்படையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதியாக கோரி நிற்கின்றது. அர்த்தமற்ற அரசியல் தீர்வு அவசியமற்றது, அதனை யாரும் கோரப்போவதும் இல்லை, ஏற்கப் போவதும் இல்லை என அழுத்தமாக சுமந்திரன் நாடாளுமன்றத்தில் வைத்து கூறிவிட்டார். தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண ஆரம்ப காலத்தில் இருந்தே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இந்த யோசனைகள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண புதிதாக திட்டங்களை வகுக்க வேண்டிய தேவை கிடையாது என்பதே தமிழர் தரப்பில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. தமிழர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயற்படுத்துவது பொருத்தமானதாக அமையும். பல வருடங்களாக இனப்பிரச்சனைக்கு கிடைக்காத தீர்வு எதிர்வரும் 75வது சுதந்திர தினத்துக்கு, அதாவது 1 மாத காலத்துக்குள் கிடைக்குமா என பல்வேறு தரப்பினரின் சந்தேகம் ஏன் பலத்த கேள்வி என்று கூட சொல்லலாம். அதிகார பகிர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் தான் நாங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம், அதனை அரசுக்கும் தெரியப்படுத்தியுள்ளது தமிழர் தரப்பு. தீர்வு கட்ட விவகாரத்தில் கூட்டமைப்பு பங்கு கொள்ளவில்லை என்ற பழிச்சொல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக உள்ளோம். அதனால் தான் பேச்சில் பங்கேற்கின்றோம்.
தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண நாம் இதய சுத்தியுடன் கலந்து கொள்கின்றோம். வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்துக்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். இந்த கால எல்லைக்குள் தீர்வை பெற்றுக் கொடுக்காவிட்டால் அதன் பொறுப்பை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று சுமந்திரன் சொல்லியிருக்கின்றார். அரசியல் தீர்வு வழங்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டு பிறகு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழர்களை ஏமாற்றும் வகையில் சர்வதேசத்தின் கண்களுக்கு மண்ணை தூவினால் அது அரசாங்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையினையும் நாடாளுமன்றத்தில் விடுத்துள்ளார் சுமந்திரன். அந்த அறிவிப்பிற்கு மத்தியில் தான் அடுத்த கட்ட எச்சரிக்கையும் ரணிலுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, அபகரிக்கப்பட்ட நிலங்களை விடுவித்தல் உள்ளிட்ட உடனடியான பிரச்சனைகள். இது தொடர்பில் அடுத்து வரும் நாட்களில் சாதகமான சமிக்கைகள் கிடைக்காதுவிட்டால் பேச்சுவார்த்தைகளை தொடர்பில் எவ்வித பயன்களும் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தி இருக்கின்றது. தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் பேச்சுகள் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றன. அதற்கு முன்னதாக அரசாங்கத்திடமிருந்து சாதகமான சமிக்கைகள் வெளிப்படப்பட வேண்டும் என்ற காலக்கெடுவை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ரணில் அரசாங்கம் அதனை செய்யுமா என்பதுதான் சந்தேகம். அதனை பின்னடிக்க பல சூட்சுமங்களை ரணில் அரசாங்கம் செய்யலாம். தற்போதைய அரசியல் அமைப்பில் உள்ள அதிகார பகிர்வு விடயங்களை முன்னெடுப்பது தொடர்பான திட்ட முன்மொழிவுகளை ஒன்றை நிரந்தரமான அரசியல் தீர்வு விடயத்தில் அதிகாரங்களை பகிரங்கப்படுத்துவதற்கான திட்ட முன்மொழிவொன்றையும் தனியாக கையளிக்க தீர்மானித்துள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் எதிர்வரும் 10ஆம் தேதி பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதனை முன்னெடுக்கும் வகையில் அதற்கான நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பதை இலக்காக கொண்டு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. குறித்த பேச்சுவார்த்தையில் ஆளும் தரப்பில் பிரதமர் தினேஷ் குணவர்தன, அமைச்சர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ, டக்ளஸ் தேவானந்த் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சம்பந்தன் தலைமையிலான சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில் அரசாங்கத்துக்குள் தற்போது குழப்பம் நீடித்து வருகின்றது. மொட்டுக்கட்சியும் யானையும் எப்போது மோதிக்கொள்கின்றன. இந்த நிலையில் கூட்டணி அரசியல் எப்படி சாத்தியமாகும்? தமிழ் பிரச்சனை தீர்வு விடயத்தில் மஹிந்த தரப்பு எதுவோ கூறவில்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சம்பந்தனை சந்தித்து சுகம் விசாரித்த மஹிந்த இதன்போது தீர்வு திட்ட விடயத்தினை கவனத்தில் கொள்ள வேண்டும் என சம்பந்தன் மஹிந்தவிடம் கூறியிருக்கின்றார். இப்போது அமைச்சரவை நியமிப்பு விடயத்திலும் இழுபறியாகவே இருக்கின்றது. ஜனவரி எதிர்வருகின்ற இந்த மாதம் 10ஆம் தேதி புதிய அமைச்சர்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திட்டமிட்டிருப்பதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கசிந்திருக்கின்றன. அந்த வகையில் துமிந்த திசாநாயக்க, குமாரவேல் கமக, ஏ எல் அதாவுள்ள, ஜீவன் தோண்டமான், ராஜித சேனாரத்தினம் மற்றும் ஹபீர் காசிம் போன்றவர்கள் இதில் அடங்குவதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட இருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலும் வந்திருக்கின்றது. எஞ்சிய 4 அமைச்சு பதவிகளை பொது ஜன பெறமுன பெறவிருக்கின்றதாகவும் கட்சியின் செயலாளர் ஜாகர் காரியவசம் அமைச்சு பதவிகளுக்கு முன்மொழிந்தவர்கள் இந்த நால்வரில் இல்லை என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பொதுஜன பெரமுன வரம்பு மீறி போராட்டம் நடத்தினால் மார்ச் மாதத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்க ஜனாதிபதி உத்தரவிடுவார் என்ற எச்சரிக்கையும் ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. என்னதான் நடக்கும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றொரு உண்மை நிலச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.